கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு இயேசுக்கான கேள்வி கண்ணி இரண்டாவது பாகம். மார்க் எழுதின சுவிசேஷம் 11:27 மார்க் 12 முழுமைக்குமாக அங்கே மத தலைவர்கள், பரிசேயர்கள், வேத பாடர்கள், சதுசேயர்கள், சனகரி சங்கத்தார் 4 கேள்விகளை ஆண்டவராகிய இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அதற்கு பதிலளிக்கிற விதத்திலே இயேசு பேசும்போது இயேசு 7 கேள்விகளை இயேசுவும் கேட்கிறார். இது எல்லாம் நான் சொல்ற இந்த வேத பகுதிக்குள்ள இருக்கு. மார்க் 11:27 12:44 உள்ளாக இயேசுவை பார்த்து கேட்ட 4 கேள்வியும், இயேசு அந்த தலைவர்களை பார்த்து கேட்ட 7 கேள்வியும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. கடந்த நாளிலே நாம் தியானித்த அந்த வேத பகுதி என்னவென்றால், நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர் என்று முதலாவது கேள்வியை கேட்டதனுடைய தொடர்ச்சியாகத்தான் நாம் 12 முதல் 12 இருந்து நாம் வேதத்தை தியானித்தோம். இந்த நாளிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 12:13 27 வரைக்கும் இருக்கிற வேத பகுதிக்குள்ளாக இயேசுவை பார்த்து அவர்கள் கேட்ட 2 கேள்விகளின் அடிப்படையில இன்றைக்கு நாம் தியானிக்க கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. முதல் கேள்வி அங்கே 14 எழுதப்பட்டிருக்கிறது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று கேட்டார்கள். இரண்டாவது எது அவங்க கேட்டது. அடுத்த கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா 23 அவர்களில் எவனுக்கு அவள் மனைவியாயிருப்பாள் என்கிற அடுத்த கேள்வி. இந்த 2 கேள்வியையும் நம்ம பார்க்கணும். நேரம் இருக்கிறது மாதிரி ஒன்றோ அல்லது இந்த 2 பார்க்கிறதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராக. கவனியுங்கள், கொஞ்சம் என்ன பாருங்க. முதல் கேள்விக்கான வேத பகுதி 13:17 வரைக்கும் இருக்கிறது. இது நமக்கு சாதாரணமா இந்த கேள்விகளை நீங்க பிரசங்கத்துல கேட்டிருக்கலாம். ஆனா இதுக்கு பின்பதாக இருக்கக்கூடிய சில வரலாற்று உண்மைகளையும் நாம் அறிந்திருந்தோமானால் இன்னமும் கூடுதல் வெளிச்சத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த கேள்வியை யாரு கேட்டாங்க அப்படின்னா, அங்க 13 இருக்குது, அவர்கள் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படிக்கு பரிசேயரிலும் ஏரோதியரிலும் சிலரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். முதல் கேள்வியை கேட்டது சனகரிப் சங்கத்தார் என்று சொன்னேன். 71 பேர் இருக்கக்கூடிய பிரதான ஆசாரியனை தலைமையாக கொண்ட அந்த சனகரிப் சங்கத்தார் தான் முதலாவது கேள்வியை கேட்டார்கள், நீ எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர் என்று சொன்ன. அதைத் தொடர்ந்துதான் இயேசு அவர்களிடத்தில் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ணாரு. பிறகு திராட்சை தோட்டத்தை குறித்த ஒரு ஓமையை சொல்லி அவர்களுக்கான பதில் சொல்லப்பட்டது. இப்ப 2 கேள்வியை வேற ஒரு குரூப் கேட்கிறாங்க. இவர்கள் ஏரோதியர் என்றும் பரிசேயர் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய காரியம் என்னன்னா, இந்த 2 பேருமே கொள்கை முரண்பாடு உள்ளவர்கள். இந்த 2 பேருமே யாரு? கொள்கை முரண்பாடு உள்ளவர்கள். இப்போ நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ ADMK இருக்கக்கூடியவங்களும் DMK இருக்கிறவங்களும் சேர்ந்து ஒரு காரியத்தை வந்து கேட்கிறாங்க அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தேகம் வருமா வராதா? ஏன்? 2 பேருமே வித்தியாசமான கொள்கைகளை உடையவர்கள். அப்போ வித்தியாசமான கொள்கை உடையவர்கள் ஒன்றாய் வருகிறார்கள் என்றால் என்ன காரணம் அப்படிங்கிற கேள்வி. அதே மாதிரிதான் இவர்கள் யூதர்களா இருந்தாலும் ஏரோதியர்கள் என்பவர்கள் அங்கே ஏரோதி என்பவன் ஆட்சி செய்வதை குறித்தோ அல்லது ரோம சாம்ராஜ்யம் தங்களை ஆளுகை செய்வதை குறித்தோ வருத்தப்படாதவர்கள். அவங்களுக்கு எந்த துக்கமுமே இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த ஏரோதுவுக்கு கீழே இருக்கிறத பாக்கியமா நினைச்சாங்க.
அவங்கதான் ஏரோதியர்கள், அவங்க தான் யாரு, ஏரோதியர்கள். அடுத்தது இன்னொரு குரூப் என்னன்னா பரிசேயர்கள். இந்த பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஏரோதுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். ஏன் ஏற்றுக்கொள்ளாதவர்கள்னா, இவங்க வேத வசனத்துக்கு மேல நல்ல தெளிவு இருக்கிறவங்க. இந்த பரிசேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சிங்காசனம் அல்லது இஸ்ரவேல் என்பது தாவீதினால், தாவீதுடைய சந்ததியினால் ஆளுகை செய்யப்பட வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள். யார்தான் ஆளுகை செய்யணும்? தாவீதின் சந்ததியில வந்தவங்க தான். இது தாவீதின் சிங்காசனம் என்று அவர்கள் கருதினார்கள். அப்போ தாவீதின் சிங்காசனத்துல அந்த ராஜாவுடைய வம்சவழியில வரவேண்டிய ஒரு ஆளுதான் எங்களுக்கு ஆட்சியாளனமா இருக்கிறமே ஒழிய, ஏதோமியன் என்று சொல்லப்படுகிற இந்த ஏரோது எங்களை ஆளுகை செய்ய முடியாது என்று இந்த பரிசேயர்கள் தீர்க்கமாய் நம்பினார்கள். பரிசேயர்கள் நினைச்சாங்க, நம்பினாங்க. அடுத்தது இந்த ஏரோதுவே பிடிக்கலன்னா ஏரோது போடுகிற எந்த சட்டங்களை, குறிப்பாக இந்த வரி வசூல் பண்ற சட்டத்தை இவங்க எதிர்த்தாங்க. வரி வசூல் பண்ற சட்டத்தை நினைச்சாங்க, எதிர்த்தாங்க. இப்ப பாருங்க, இயேசுடைய வாழ்க்கையில அவருடைய பேச்சுல குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு பேர் வந்திருக்காங்க. ஒருத்தர் ஏரோதுனுடைய ஆட்சியை, ரோமாவரியுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள்கிறவர்கள், ஒருவர் ரோமாவரியுடைய ஆட்சியை என்ன செய்யாதவங்க, ஏற்றுக்கொள்ளாதவங்க. தேவ ஜனங்களுக்கு விரோதமாக உங்களை குற்றம் சாட்டுவதற்காக யாரெல்லாம் இணையலாம்னா, எதிர் எது துருவங்கள் கூட உங்களுக்கு விரோதமாய் செயல்படுவதற்கு என்ன செய்யலாம், இணையலாம். அதற்கு இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்திருக்கிற இந்த சம்பவம் ஒரு சாட்சி. ரெண்டு பேருக்குமே ரெண்டு விதமான மனநிலைமை. ஆனா இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இயேசுவை எப்படியாவது என்ன செய்யணும், குற்றம் கண்டுபிடிக்கணும். கவனிங்க, இந்த இயேசுவை குற்றம் கண்டுபிடிக்கிறது, அவருடைய ஊழியர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா காலத்திலும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நான் சொல்றது குற்றம் செய்து அதை குறித்து பேசுவது வேற, குற்றம் செய்யாமலேயே குற்றம் கண்டுபிடிப்பது வேற. ஒரு தவறு நடக்குது, அதை குறித்து பேசும்போது அது வேற காரியம், அது பேசிதாகணும். ஆனா தவறே செய்யாமல் இருக்கும் போது அவரை குறித்து குற்றப்படுத்துவது என்பது நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இங்க இயேசு ஏதாவது தப்பு பண்ணாரா? 3.5 வருஷம் ஊழியத்துல, 33.5 வருஷம் இந்த உலகத்துல அவர் வாழ்ந்த காலத்துல ஏதாயிரம் தவறுகள் அவர் மேல இருக்குதா? இல்ல. ஆனா அவர் பேச்சுல எப்படியாவது மடக்கணும்னு இவங்க நினைச்சிருக்கிறாங்களா? நினைச்சிட்டு அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. எப்படி சாஃப்டா பேசுறாங்க பாருங்க. நீ சத்தியம் உள்ளவர், நீ யாரு? நீ சத்தியம் உள்ளவர் என்றால் நீ பேசுகிற வார்த்தையை கேட்க வேண்டியதுதானே இவனுடைய கேள்வி. நிறைய பேர் பாத்தீங்கன்னா சபையில சூப்பர் சுபதரங்க பிரசங்கம், சரி என்ன புரிஞ்சுது, என்ன தீர்மானம் பண்ணீங்க? இல்ல பிரதர், நல்லா இருந்துச்சு பிரதர். நீங்க ஏரோதியரா பரிசேயரான்னு எனக்கு தெரியல. சத்தியம் உள்ளவர் சொல்றாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? யாரு குறிச்சு நீங்க கவலைப்பட மாட்டீங்க. வசனம் சொல்லுதா, கர்த்தரை பிரியப்படுத்தணுமா, அதுல நீங்க கவனமா இருப்பீங்க. நீ முருகத்தாட்சியும் பார்க்க மாட்டீங்க, யாரு முகத்தாட்சியும் பார்க்க மாட்டீங்க. சரி, இதெல்லாம் இயேசுவை குறித்து பாசிட்டிவா இவங்க சொன்ன காரியங்கள். இவ்வளவு நல்லத சொல்றாங்க, இவன் சொல்றத கேட்டா என்னையா வந்துச்சு? தோணுமா தோணாதாங்க? இப்ப முதல் கேள்வியிலேயே இயேசுவின் மேல குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுவான்னா நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப இயேசுவை குறித்து என்ன சொல்றாங்க? நல்லதுதான் சொல்றாங்க, சரியா தான் சொல்றாங்க. எப்படி அன்றைக்கு பவுலுக்கு பின்னால ஒரு பெண் போய் சொல்லிட்டே இருந்தான், இவர் நமக்கு ரட்சிப்பின் வழியை அறிவிக்கிறவர் அப்படின்னு சொன்னான். உண்மைதானே? உண்மைதான். தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தான். ஆனா ஒரு நாள்ல பவுல் என்ன பண்ணாரு, அவளுக்குள்ள இருந்த பிசாசு துரத்தினாராம். நல்ல கவனிங்க, சில நேரத்துல பிசாசு பிடித்தவர்கள் கூட உண்மையே பேசுவார்கள். யார் கூட உண்மையை பேசுவார்? பிசாசுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிறான். அவன் மட்டும் இல்ல, அவளால ஒரு பெரிய பிசினஸ் நடந்துட்டு இருக்குது. ஆனா பவுல குறிச்சு கரெக்டா சொல்றான், இவர் ரட்சிப்பின் வழியை நமக்கு. இங்கேயும் பரிசேயர்களும் ஏரோதியர்களும் இயேசுவை குறித்து ரொம்ப கரெக்டா சொல்றாங்க, இவர் பட்சபாதம் இல்லாதவர், முகத்தாட்சியம் பண்ணாதவர், சத்தியத்தின் படி நடக்கிறவர், எல்லாம் ஓகே. அப்படி கேட்டுட்டு அடுத்த சொல்றாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? நல்லது. நாம் கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா என்று கேட்டான்.
இப்போ இவங்க கேட்டதனுடைய கேள்வி ஆண்டவருக்கு புரிஞ்சிருச்சு. ஏன்னா இவர்கள் இவரை பின்பற்றுகிறவர்கள் அல்ல, இவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள் அல்ல. உடனே இயேசு என்ன சொல்றார் பாருங்க, அவருடைய மாயத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு ஒரு பணத்தை என்னிடத்தில். அவருக்கு தெரியாதுதான், அவர் உடனே கண்டுபிடிச்சிட்டார், நான் தான் பாருங்க கொஞ்சம் ஏமாந்துருவேன். இப்படி யாராவது கொஞ்சம் அப்படி குழந்து பேசினாங்கன்னா, நீங்க சூப்பரா பேசுறீங்க பிரதர், நான் விழுந்துருவேன் பாருங்க. விழுந்து அடிபட்டு அதுக்கு பிறகுதான் தெரியும், ஓ இது நமக்கு வஞ்சகமா நடந்த காரியமா. இயேசு உடனே கண்டுபிடிச்சிட்டார், கண்டுபிடிச்சு சொல்றார் ஒரு பணத்தை கொண்டு வாங்க. நல்ல கவனிங்க, இதுக்கு முன்னால நம்ம கவனிக்க வேண்டிய இன்னொரு காரியம், நம்ம சொன்ன இவர்கள் கொள்கை அளவிலே பிரிந்தவர்கள். ரெண்டாவது, அன்றைக்கு இந்த ஏரோதுடைய ஆட்சி எருசலேமில் இருக்கும் போது, அது எப்போ இருந்து இருக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 63 வருஷத்துக்கு முன்னால இருந்து இருக்கு. எத்தனை வருஷத்துல இருந்து? ஆமா, கிறிஸ்துக்கு முன் 63 வருஷத்துல இருந்து, இப்போ கிறிஸ்துக்கு பின் 33 வருஷத்துல இந்த ஆட்சியில செஞ்சுட்டு இருக்குது, நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்து கொண்டிருக்கிற இந்த ரோமாபுரியை தலைமையாக கொண்ட இந்த ஏரோதுடைய ஆட்சி நிறைய வரி போட்டிருந்தாங்க, நிறைய செஞ்சுதாங்க வரி போட்டிருந்தாங்க. ஒண்ணு கிரவுண்ட் டாக்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அந்த கிரவுண்ட் டாக்ஸ் என்னன்னா, நிலத்துல கிடைக்கக்கூடிய பயிர் வகைகள்ல விளைச்சல் கிடைக்கும் போது அதுல 10% 20% வரைக்கும் வரியா கொடுக்கும். முதல்ல என்ன டாக்ஸ்? கிரவுண்ட் டாக்ஸ், சரியா? ரெண்டாவது வருமான வரி, இன்கம் டாக்ஸ். ரெண்டாவது என்னது? வருமான வரி. இதெல்லாம் இன்னைக்கும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் தான், சரியா? மூணாவதா, இந்த இடத்துல பேசக்கூடிய ராயனுக்கு வரி கொடுக்கிற அந்த காரியத்துக்கு பேரு போல் டாக்ஸ் பேரு. இது வருஷத்துல ஒரு முறை ஆண்கள் 14 இருந்து 65 வரைக்கும் இருக்கிற ஆண்கள் ஒரு நாள் சம்பளத்தை ராயனுக்கு கொடுக்கணும். இதுக்கு பேர் என்னது? போல் டாக்ஸ். இந்த டாக்ஸ்ல ஆண்கள் 14 இருந்து 65, பெண்கள் 13 இருந்து 65, இந்த இடைப்பட்ட வயசுல இருக்கிறவங்க எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தங்களுடைய ஒரு நாள் சம்பளத்தை அப்படியே என்ன செஞ்சிடணும்? அந்த யாருக்கு? ராயனுக்கு கொடுத்துடணும். இப்ப இதை குறிச்சுதான் தர்க்கம் வருது. ஏற்கனவே நிலத்துக்கான வரி இருக்கிறது, வருமானத்திற்கான வரி இருக்கிறது, இப்போ நபர்களுக்கு நபர் வரி கொடுக்கிறாங்க. நல்ல கவனிங்க, இப்படி ஒரு சூழல் அங்க இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிற பதில் இந்த இரண்டு கூட்டத்தாரை மாத்திரமல்ல, அங்க இருக்கிற முழு ஜனங்களையும் பாதிக்கும். அங்க இருக்கிற முழு ஜனங்களையும் பாதிக்கும். அன்றைக்கு எருசலேமை தலைமையாக கொண்ட அந்த முழு இஸ்ரவேலுக்குள்ளேயும் ஏரோதுக்கு விரோதமாக, இந்த ராயனுக்கு விரோதமாக ஜனங்கள் கொந்தளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியை தான் அவர்கிட்ட வந்து என்ன செஞ்சாங்க? கேட்டாங்க. அப்போ நம்ம கேள்வி கேட்டாங்கன்னு சும்மா அப்படி கேட்கிற மாதிரி இல்ல, அவரை சிக்க வைக்கிறதுக்கு தானே வந்தாங்க. அப்ப சிக்க வைக்கிறதுக்கு பின்னால என்ன இருக்குதுன்னா, இப்போ இப்படிப்பட்ட வரி எல்லாம் விதிச்சிருக்கிறாங்க. நல்ல கவனி, இப்போ இந்த வரி விதிப்பினுடைய தீவிரத்தை நான் உங்களுக்கு சரித்திரத்துல ஒண்ணு சொல்ல வருகிறேன். இந்த கேள்விக்கு பின்னால் அப்பதான் என்ன நமக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கறது தெரியும். 66 வருஷத்துல, அதாவது இயேசு கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதல் அதுக்கு பிறகு, கிபி 66 வருஷத்துல இருந்து ஒரு 6 அங்க அந்த ராயனுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் நடந்தது. வரி செலுத்துறவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க? ஒரு யுத்தம் பண்ணினாங்க. அந்த யுத்தத்துல இஸ்ரவேலர்கள் ஜெயித்து விட்டார்கள். இஸ்ரவேலர்கள் என்ன செஞ்சுட்டாங்க? ஜெயிச்சுட்டாங்க. நல்ல கவனிங்க, 73 வருஷத்துல இருந்து, அதாவது கிறிஸ்துவுக்கு முன் 73 இருந்து அங்க இவர்களுடைய ஆட்சி இருக்கு, ரோமாவுடைய ஆட்சி இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்துக்கு பிறகு 66 வருஷம், கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு பிறகுதான், ஏ இவங்க போடுற வரி நம்மளால கட்ட முடியாது, நம்முடைய சம்பாத்தியங்கள் எல்லாம் வரிக்கே போயிருதுன்னு சொல்லி நம்ம ஊர் தலைவர் ஸ்டேஜ்ல போட்டு உடைச்ச மாதிரி, அன்னைக்கு இருந்த ஜனங்கள் 66 வருஷத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு போர் குடி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி போர் குடி பிடிச்சு அவங்க அந்த ரோமாபுரியினுடைய ராயனை ஜெயித்து விட்டார்கள். ராயன் என்ன செஞ்சுட்டாங்க? ஜெயிச்சுட்டாங்க. ஜெயிச்சுட்டா அந்த ராயன் என்ன பண்ணனா அப்படின்னா, நீங்க ஜெயிச்சிட்டீங்களா என்ன அப்படின்னு சொல்லி, ஏன்னா 100 வாங்கி வாங்கி பழக்கப்பட்டவன் இல்லையா, சும்மா விடுவானா? நிலத்துக்கு வரி வாங்கிட்டான், வருமான வரி வாங்கிட்டான், போர் டாக்ஸ் வாங்கிட்டான், இப்படி எல்லாம் வரி வாங்கின அவனுக்கு எல்லா பட்டணங்களையும் தீ வச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு
எல்லா பட்டணங்களும் என்ன செஞ்சுட்டான், தீ வச்சுட்டான். அப்படித்தான் எருசலேம் தேவனுடைய ஆலயம் 70 வருஷத்துல தீக்கிரை ஆக்கப்பட்டதுவா. அப்போ எருசலேம் தேவாலயம் தீக்கிரை ஆக்கப்பட்டதற்கு பின்பதாக இருக்கக்கூடிய வரலாற்று சம்பவம் என்ன என்றால், வரி கொடுக்க மாட்டோம் என்று அந்த ரோமபுரிக்கு ராயனுக்கு விரோதமாக இவங்கள் யுத்தம் பண்ணதுனால அந்த யுத்தத்தில் இவங்க ஜெயிச்சுட்டாங்க. ஆனா அந்த ரோமபுரியில் இருக்கிற தலைவன் அந்த தீர்த்து ராயன் அவன் விடாம இந்த பட்டணங்களுக்கு எல்லாம் தீ வச்சான். எல்லா பட்டணங்களும் தீ வைக்கப்பட்டுருச்சு. அப்படி தீ வைத்த உடனே ஜனங்கள் அன்னைக்கு இருந்தவங்க, ஐயோ இவன் கையில நம்ம சிக்கிக் கொள்ள கூடாது என்பதற்காக கூட்டம் கூட்டமாக தற்கொலை செய்து கொண்டார்களாம். கிபி 70 வருஷத்துல என்ன செஞ்சாங்க, தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அப்படி தற்கொலை பண்ணிக்கொண்ட கூட்டத்துல ஒரு மனுஷன் ஜோசிஃபஸ் அவர் பேர். அந்த ஜோசிஃபஸ் என்கிற மனிதன், ஐயோ நாம் தற்கொலை செய்து கொள்ள வேண்டாம் என்று சொல்லி அவன் மட்டும் போய் சரண்டர் ஆகிறார். அவர் மட்டும் நினைச்சாரு சரின்றார். வரலாற்றை படிக்கிறவர்களுக்கு தெரியும், வரலாற்றில் ஒரு பெரிய ஆசிரியராக நமக்கு காண்பிக்கப்படுகிறவர் the Flavius Josephus. அவருடைய எழுத்து, அவருடைய ஆராய்ச்சி, அவர் கொண்டு வந்த வெளிக்கொண்டு வந்த உண்மைகள் தான் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டினுடைய சபைக்கு அநேக காரியங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. கவனிங்கள். அப்போ இங்க இயேசுட்ட வந்து கேள்வி, வரி கொடுக்கலாமா கொடுக்க கூடாதான்னு கேட்கிறாங்கன்னா, இதை குறித்து ஏற்கனவே சனங்களுக்கு மத்தியில என்ன இருக்குது, ஒரு கொந்தளிப்பு இருக்குது. அதுக்கு பிறகு 33 வருஷத்துக்கு பிறகு ஜனங்கள் தாங்களாகவே வெகுண்டெழுந்து அந்த ராயனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி ஜெயித்து விட்டார்கள். ஆனா அந்த கொடிய அந்த தீத்து ராயன் எல்லா பட்டணங்களையும் தீ வைக்கிறான். பாருங்க, ஜனங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணி கொண்டான். அப்போ இந்த விஷயத்துக்கு பின்னால இருக்கிற தீவிரம் இத்தனை மோசமானது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், இயேசுவை பார்த்து வரி கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்க. வரி கொடுக்கலாமா வேண்டாமான்னா, அன்னைக்கு இருந்த சூழல், அன்னைக்கு இருந்த பிரச்சனை ரொம்ப அதிகமா இருந்தது. முதலாவது யூத ரோம யுத்தத்திற்கு அடிகோலியது இதே போன்ற ஒரு காரியத்தின் அடிப்படையில தான். சரி, இப்போ இயேசு பதில் சொல்லணும். இயேசு என்ன சொன்னாரு, காசை கொண்டு வாங்க பாருங்க என்ன சொன்னாரு. ஆமா அப்படிதானே இருக்கு. வாசிங்க என்ன சொல்றது, அவருடைய மாயத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், நான் பார்க்கும்படிக்கு. ஆமா, ஒரு பணத்தை கொண்டு வாங்கப்பா அப்படின்னா உடனே கொண்டு வந்தாங்க. பணத்துல என்ன இருக்கும், நான் சொல்றேன், நம்ம ஊர்ல இருக்கிற நாணயத்துல என்ன இருக்க போகுது, நோட்டில் என்ன இருக்க போகுது, அந்த நாட்டினுடைய அரசியல் தலைவர்களுடைய பிம்பங்கள் தான் என்ன செய்யப்பட்டிருக்கோம், ஒழிக்கப்பட்டிருக்கும். இது இயேசுக்கு தெரியாதா? அப்ப இயேசு சொல்றாரு, அதுல கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பகுதி அதுதான். முதல்ல சும்மா சொல்லிருக்கலாமே, ராயனுக்கு செலுத்துங்க அப்படின்னு சொன்னா சாப்டர் க்ளோஸ், அப்படிதானா இல்லையா? அவர் அப்படிதான் சொல்ல போறார். கடைசி என்ன சொல்லியிருக்கிறாரு, அதை அவர்கள் கொண்டு வந்த போது கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர், இந்த சிறுபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். ராயனுடையது என்றார்கள். அதற்கு இயேசு, ராயனுடையதை. அப்ப முதலே இயேசு சொல்லிருக்கலாம், வரி செலுத்தலாமா வேண்டாமா, இல்ல கொடுன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. எதுக்கு காசம் என்று சொன்னார், எதுக்கு மேலெழுத்தையும் சொருபத்தையும் குறித்து சொன்னார். அங்கதான் அங்க இஸ்ரவேலர்களுக்கு, சாரி, அந்த ஏரோதியருக்கும் அந்த பரிசேயருக்குமான ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. அங்கதான் சபை கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி அடங்கியிருக்கிறது. இப்போ இயேசு என்ன பதில் சொன்னாலும் அடிப்பார். வரி கொடுன்னு சொன்னாலும் அவர் ஏரோதியருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஆயிடும். வரி கொடுக்க கூடாதுன்னு சொன்னா பரிசேயருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி ஆயிருக்கும். இப்படி ஒரு நேரத்துல தான் அவர் சொல்ற அந்த பதில் ரொம்ப கவனிக்க வேண்டும். இப்போ உலகத்துல இருந்து நம்ம ஊர்ல இருக்கிற பணம் யார் முதலில் தான் இருக்கும், நம்ம நாட்டினுடைய தலைவர்கள். இப்ப இதை பார்த்துட்டு நான் என்ன சொல்ல முடியும், இது ராயனுடையது, ராயனுக்கே. அப்ப தேவனுக்கு எதை செலுத்துறது, எல்லா பணத்திலையும் என்ன என்ன முத்திரை தான் இருக்கும், உங்க கையில வச்சிருக்கிற பணத்துல எல்லா பணத்திலையும் என்ன முத்திரையும் என்ன மேல எழுத்துதான் இருக்கும், அரசாங்கத்தினுடைய முத்திரை தான் இருக்க போகுது. அப்ப எல்லா பணத்தையும் இங்க செலுத்தணும். அப்ப தேவனுக்கு இவர் ஒன்னும் நோட்டுலாம் அடிக்கல. நம்ம ஊர்ல ஊழியக்காரங்க இப்ப பர்சல் எல்லாம் பணம் வச்சு விடுறாங்கன்னு சொல்றாங்க. இயேசு அப்படி ஏதாவது செஞ்சாரான் தெரியல எனக்கு, செஞ்சாரா இல்ல எனக்கு தெரிஞ்சு பைபிள் அப்படி ஒண்ணு இல்லை. ஒருவேளை இந்த ஊரு
ஊழியக்காரன் மாதிரி இப்ப உள்ள ஊழியக்காரன் மாதிரி இருந்தா நோட் அடிச்சு வச்சிருக்கலாம், பாக்கெட்ல வச்சு விட்டு இருந்திருக்கலாம். இதை நீங்க தேவனுக்கு செலுத்துங்கடா. இயேசு அப்படி செய்யல, அப்படி செய்யல. இப்போ ராயனுடைய முத்திரை இருக்கிறத ராயனுக்கு செலுத்திட்டு அப்படின்னா தேவனுடைய எங்க போறது? எல்லா ரூபா நோட்டுலையும் இருக்குது. அப்போ இயேசு என்ன சொன்னாருன்னா, ஏ இந்த பணத்தை நீ ராயனுக்கு மட்டுமே செலுத்து, தேவனுக்கு தேவனுடைய சுரூபம் படைக்கப்பட்ட ஒன்று இருக்கிறது, அது நீந்தான், அதை நீந்தான் செலுத்தணும். தேவ சாயலில் உடைக்க உருவாக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவ சாயலில் படைக்கப்பட்ட ஒரு மனிதன், அவன் தன்னை தான் என்ன செய்ய வேண்டும். அப்போ அவனுக்கு அங்க போய் என்னத்தை கொடுக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு வந்த ஏரோதியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் இயேசு தெளிவாக சொன்னார், நீ காணிக்கையை போட்டு தேவனை ஏமாற்ற முடியாது. காணிக்கை போட்டு என்ன செய்ய முடியாது? அப்ப என்னையா செய்யணும்? அவன் காணிக்கையெல்லாம் மட்டுமே அங்க கொடு, எங்க கொடு? ராயனுக்கு கொடுத்துரு. தேவனுக்கு உரியதை தேவனுக்கு கொடு. தேவனுக்கு உரியது எது? நீந்தான். அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நீதான் அவருக்கு தேவை. அப்போ இயேசு சொன்ன பதிலே நாம் கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமானது ஒன்று. இப்போ ஏரோதியர் என்ன சொன்னாங்க, சரி ஆண்டவரே அப்படி போறோம் அப்படின்னாங்களா? இல்ல, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நீ பணத்தை கொடுத்து கர்த்தரை ஏமாத்தலாம் நினைக்காத. நீ அல்ல ஏரோதியராய் இருந்தாலும் ஆண்டவர் பணத்திற்கு ஏமாற மாட்டார். அது ராயன் ஏமாறலாம், இந்த உலகத்தின் ராஜாக்களும் அதிபதிகளும் பணத்துக்காக ஏமாறலாம், ஆனா நித்திய மகிமைக்கென்று நித்திய ராஜ்யத்திற்கென்று அழைத்தவருக்கு உன்னுடைய பணம் அல்ல, நீயே தேவை. அதுக்காகத்தான் அவர் உன்னையும் என்னையும் அவருடைய சாயலில் படைத்திருக்கிறார். உன் மேலதான் அவருடைய மேலெழுத்தும் அவருடைய சுரூபமும் இருக்கு. யார் மேலதான் இருக்குது? நம்ம மேலதான் இருக்கு. நாம் வச்சிருக்கிற பணத்துல மேலெழுத்தும் சுரூபமும் இந்த உலகத்தின் ராஜாக்களுடையது இருக்கிறது. இப்ப எதை தேவனுக்கு படைக்கணும், எதை ராயனுக்கு படைக்கணும்னா, என் கையில இருக்கிற பணத்தை வரி கட்ட வேண்டியது கட்டிடு. நீ என்ன செய்ய, அவன் கேட்கிறானா அதிகமா கேட்கிறானா பரவாயில்ல கொடு. வருமானத்துல வரி போடுறான் பிரதர், நிலத்துக்கு வரி போடுறான் பிரதர், போல் டாக்ஸ் போடுறான் பிரதர், ஜிஎஸ்டி போடுறாங்க பிரதர், போடட்டும் கெட்டு கெட்டு. ஆனா ஒண்ணு ஒன்ன மட்டும் விட்டுறாத, ஒன்ன மட்டும் விட்டுறாத. அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கிற நீ தேவனுக்கு தேவை, அதை தேவனுக்கு என்ன செய்ய செலுத்து. அப்போ இவரை குற்றம் கண்டுபிடிக்கிறதுன்னு வந்தாங்க, இவர் குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவரா? இவரு பாவம் இல்லாதவர் அல்லவா, பரிசுத்தர் அல்லவா, பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா இவர். அவங்களை அந்த நேரத்துல கூட ஏரோதியானே அல்லது பரிசுனே நீதான் கர்த்தருக்கு தேவை என்று சொன்னார். இது எப்பயா நடக்குது? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கிறதுக்கு 3 நாட்களுக்கு முன்னால நடந்துச்சு. எத்தனை நாளைக்கு முன்னால? தேர்ட் டே. இன்னும் சில நாள்ல சில மணி நேரங்கள்ல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில தொங்க போகிறார். அந்த கடைசி மணி துளிகளிலும் கூட பரிசேயர்களை பார்த்து இயேசு சொன்னது என்னவென்றால், தேவ சாயலில் படைக்கப்பட்ட நீ இந்த உலகத்துல என்ன பதவியில இருந்தாலும், என்ன கொள்கையை பின்பற்றுகிறவனாக இருந்தாலும், அவருடைய சாயலை படைக்கப்பட்டவனாக அவருடைய சாயலை உடையவனாக மாறிவிட வேண்டும். அதற்கு இயேசு கிறிஸ்து என்கிற ரட்சகர் உனக்கு தேவை. The redemption of Christ. தேவ சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் பாவ சாயலை உடையவனாய் மாறி போனான். பாவ சாயலை உடைய ஒரு மனிதன் திரும்பவும் தேவ சாயலை உடையவனாய் மாறுவதற்கு இயேசு என்கிற ரட்சகர் உனக்கு தேவை. அது இல்லாம, அவருடைய ரத்தம் இல்லாம, அவர் உனக்காக செலுத்தின பலியின் மீட்பு இல்லாமல், நீ மீட்கப்படுவதற்கோ தேவனிடத்தில் செலுத்தப்படுவதற்கோ விலை உயர்ந்த காரியங்கள் உன்னிடத்திலும் இல்லை, இந்த உலகத்திலும் ஒருவரிடத்திலும் இல்லை. சில நேரத்தில் ஒரு கிலோ கணக்கில் வைரத்தை கொண்டு போய் போடுறாங்க, கட்டுக்கட்டாக கொண்டு போய் போடுறாங்க. சில நேரத்தில் பார்க்கும்போது கொஞ்சம் யோசனை வரதான் செய்யுது. ஆண்டவர் சொல்ற போடு, நீ தேவனுக்குரியவன் என்றால் தேவனை பின்பற்றுகிறதிலே கவனமாயிரு.
தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. நீ உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய முடியாதுப்பா. உலக பொருளை கேட்கிறானா விட்டுப்போம், அதுதான் எனக்குரியதாகவே இருந்தது. இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கங்களை திறப்பானார். என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? அவர் சொல்றாரு, ரெண்டு ராஜ்யம் இருக்குதுயா, ஒன்னு இருளின் ராஜ்யம், ஒன்னு ஒளியின் ராஜ்யம். இருளின் ராஜ்யம் பணத்தை மையமாக கொண்டே செயல்படுவது, ஒளியின் ராஜ்யம் பணத்தை அல்ல தேவனை மையமாக கொண்டு செயல்படுவது. நீ இருளின் ராஜ்யத்தில் இருக்க போகிறாயா, நீ ஒளியின் ராஜ்யத்தில் இருக்க போகிறாயா? இந்த ஏரோதும் இந்த ராயனும் உனக்கு மேன்மையான பதவிகளை தரலாம், ஆனால் நீ ஒளியின் ராஜ்யத்துக்குரியவனாக இருக்க முடியாது, நீ இருளின் ராஜ்யத்துக்குரியவனாகத்தான் இருப்பாய். அதனால அந்த இருளுக்குரிய ராஜ்யத்துக்குரியதை நீ எல்லாத்தையும் நினைச்சிரு, அங்கேயே கொண்டு போய் ராயனுடைய முத்திர போட்டுருக்குதா அந்த மேலெழுத்து கொண்டு போய் கூடாது. இதை கொண்டுட்டு எங்க வராத, என்கிட்ட வராத, இதை வச்சு நான் ஒண்ணும் செய்ய முடியாது. தேவனுடைய முத்திரம் உன் மேல இருக்கு, அதனால நீ என்கிட்ட வா, நீ என்கிட்ட வா. நல்ல கவனிங்க, வேதம் இப்படி சொல்லியிருக்க, கடைசி நாட்கள்ல அநேகர் வேறு விதமாய் போதிக்கிறார்கள், அவர்கள் வேறொரு இயேசுவை போதிக்கிறார்கள், வேறொரு சுவிசேஷத்தை போதிக்கிறார்கள். ஆண்டவருக்கு தேவை பணம் அல்ல, நீ தேவை சாயலை உருவாக்கப்பட்டு பாவத்தில் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறாயே, நீதான் தேவனுக்கு தேவை. பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறித்த நிலைமையில இருக்கிறாயே, நீயே கர்த்தருக்கு தேவை. மறித்த நிலைமையிலிருந்து உன்னை உயிர்ப்பிப்பதற்காக அவருடைய அன்பும் அவருடைய இரக்கமும் அவருடைய தயையும் நமக்கு பிரசன்னமாக இருக்கிறது. அவரை தேடுவாயானால் அவர் உன்னை உயிர்ப்பிப்பார், அவர் உன்னதங்களில் உட்கார செய்வார். கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீ பிதாவாகிய தேவனோடு சமீபமாக்கப்படுவாய். அங்கு இருக்கிற பகை என்கிற பாவ சுவரு இயேசுவின் நாமத்தினால் என்ன செய்யும், மாறிவிடும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய மனக்கண்களை திறப்பார். அப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறார் அதை கொடுத்து தேவனை மகிமைப்படுத்து. ராயன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து அவன் என்ன செய்ய சொல்லுங்க, ராயன் என்ன கேட்கிறானோ அதை கொடுத்து அவனுக்கு போட்டு, ஆண்டவர் என்ன கேட்கிறாரோ அதை கொடுத்து அவர் என்ன செய்ய மகிமைப்படுத்து. அடுத்ததான் 17 வசனத்துல அவங்க என்ன குற்றம் கண்டுபிடிக்கிற வந்தவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் அவரை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா அவங்க படிச்ச தியாலஜி எல்லாம் இங்க இந்த தியாலஜிக்கு முன்னால ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. அவங்க எப்படிதான் இவரை சிக்க வைக்கலாம்னு வந்தாங்க, ஒரு கண்ணியில அகப்பட வைக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. நல்ல கவனிங்க, தேவனுடைய பிள்ளைகளை எந்த கண்ணிலையும் சிக்க வைக்க முடியாது. இயேசு முதல் முறையாக ஊழியத்துக்கு தம்முடைய சீஷர்கள் அனுப்பும் போது என்ன தெரியுமா சொன்னார், என்ன சொன்னார், போங்க ஆனா உங்களை பகைப்பாங்க, உங்களை காட்டி கொடுப்பாங்க, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் வரும், உங்களை குற்றவாளி கூண்டுல கொண்டு போய் நிறுத்துவாங்க, ஆனா பயப்படாதீங்க, என்ன பேசணுங்கிறதுக்கு ஞானத்தை நானே உங்களுக்கு கொடுப்பேன் சொன்னார். அப்போ குற்றவாளி கூண்டுல நம்மளை கொண்டு நிறுத்தும் போது, நம்மளை குற்றம் கண்டுபிடிக்கிறது இருக்கும் போது, அங்க நம்முடைய ஞானம் அல்ல தேவ ஞானம் வெளிப்படும். நம்மை குறித்து அன்றைக்கு எப்படி இயேசுவை குறித்து ஆச்சரியப்பட்டார்களோ நம்மை குறித்தும் ஆச்சரியப்படுவார்கள். அப்ப நமக்கும் இப்படி எல்லாம் கேள்விகள் கேட்கறதுக்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. நாம் சரியாக பதிலளிக்க பரிசுத்தம் உள்ள தேவன் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாராங்க. அடுத்து இப்போ 3 கேள்வி கேட்கிறாங்க, உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர். இப்ப வேற ஒரு குரூப், இவங்க சதுசேயர், இவங்களை குறிச்சு இப்ப தான் முதல் முறையா மார்க்கு தன்னுடைய புஸ்தகத்துல எழுதுறாரு. இந்த சதுசேயரை பொறுத்த வரைக்கும் அவங்க யூதர்கள் தான், ஆனா இவன் அவங்களுக்குள்ள என்ன இல்லை, உயிர்த்தெழுதலை குறிச்ச நம்பிக்கை இல்லை. அப்போ அதுல அவரை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அந்த கேள்வி கேட்கறதுக்கு வேதாகமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சம்பவத்தை எடுத்துட்டு வந்துட்டு கற்பனையா இவங்க என்ன செய்யறாங்க, யோசிக்கிறாங்க. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இருக்கிறது, வேதத்துல ஆண்டவர் ஒரு காரியத்தை எதுக்கு சொல்லியிருக்கிறாருன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு பர்பஸ் இருக்கு. அத சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா வெட்டிடுவாங்க, அதனால அதை ரொம்ப எடுத்து பெருசு பண்ணி விட்டுருவாங்க. இது சதுசெய்கிற அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள். ஒரு வேத பகுதியை வாசிப்போம்,
உபாகமங்களின் புஸ்தகம் 25 உபாகமங்களின் புஸ்தகம் 25 6 வசனத்திலிருந்து அங்கே ஒரு சம்பவம் எழுதப்பட்டது. சரியா? இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி அந்த மோசேயினுடைய பிரமாணம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலில் அற்றுப்போகாதபடிக்கு. ஒரு சகோதரன், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு மூத்த சகோதரன் இருக்கிறான், அல்லது இளைவன் இருக்கிறான், அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு, பிள்ளை இல்லை. ஆனா அவன் இளம் வயசுல என்ன செஞ்சுட்டான், செத்து போயிட்டான். அவன் செத்து போனதுனால அவனுடைய சந்ததி இல்லாம போயிடக்கூடாது இல்லையா, அவனுடைய பெயர் அற்று போகாதபடி. அதுதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது சாராம்சம், அதான் பர்பஸ். என்ன எழுதிருக்குது, யாரோ ஒருத்தர் வாசிங்க, மரித்த சகோதரனுடைய பெயர். ஆமா, அவ்வளவுதான். இப்போ இந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற பிரமாணத்துக்கான காரணம் இதுதான். அதுக்கு என்ன சொல்றாரு, வாசிங்க இப்போ. அவனுடைய தலைப்பிள்ளைக்கு போட வேண்டும். அப்ப மூத்த பிள்ளைக்கு என்ன பேருனா, அவனுடைய பேரு தான் யாருக்கு, பிள்ளைக்கு. சரி, இப்ப அவன் கண்டிஷன்ஸ் வருது. 7 இப்போ அங்க கல்யாணம் அப்படின்னா, அங்க வீட்டுக்குள்ள இருக்கிற இன்னொரு சகோதரனையும் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாரு. எதுக்காகன்னா, முதல்ல நான் சொன்னதான், மரித்த சகோதரனுடைய பெயர் பூமியில அற்று போகாதபடி. அப்போ இதுல எத்தனை பேர் அப்படின்னா சொல்லல. இப்ப இதை வச்சு இவங்க ஒரு கதை ரெடி பண்ணிட்டாங்க. யாரு, சதுசேயர் ஒரு கதை ரெடி பண்ணிட்டாங்க. என்ன பண்றாங்க, மூத்தவன் ஒருத்தர் இருந்தான், அவன் என் கல்யாணம் ஆயிருந்துச்சு, அவன் இறந்துட்டான். அடுத்தது 2 திருமணம் பண்ணா அவனும் இறந்துட்டான். 3 ஒருத்தர் கல்யாணம் பண்ணா அவனும் இறந்துட்டான். அப்படின்னு சொல்லி இவங்க 7 பேருக்கு ஒரே பெண்ணை என்ன ஆகிட்டாங்க, மனைவி ஆகிட்டாங்க. இவங்க நினைச்சிட்டாங்க, ரொம்ப புத்திசாலித்தனமா கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. நிறைய நேரத்தில் அப்படித்தானே, வேதத்தை வச்சு விளையாடுறவங்க அப்படிதான் நிறைய நேரத்தில் நினைக்கிறாங்க. அப்படி அவங்க 7 பேர் இருந்தார்கள் சகோதரர்கள், 7 பேருமே அந்த பெண்ணை திருமணம் பண்ணிட்டாங்க. இப்போ உயிர் தேடல யாருக்கு இவள் மனைவியாக இருப்பாள். நல்ல கவனிங்க, வசனம் எதுக்காக கொடுக்கப்பட்டது, ஆண்டவர் இதை அனுமதிச்சது எதுக்கு, அவ்வளவுதான். சிம்பிளான காரணம், யாராவது ஒருத்தன் பிள்ளை இல்லாம இறந்து போயிட்டான்னா அவருடைய சகோதரன் திருமணம் பண்ணி என்ன செய்யட்டும். அந்த அன்னைக்கு இஸ்ரவேலில் இந்த ஒரு காரியம் அந்த அடிப்படையில தான் போவாஸ் யாரை கல்யாணம் பண்ணான், ரூத். இப்போ அது ஒரு வழக்கம், அவங்க பேர் அச்சு போக வேண்டாம், அந்த சந்ததி இல்லாம போயிட வேண்டாம் இருக்காங்க. இவங்க இது கூட குழந்தை எதை குடிச்சு போடுறாங்கன்னா, உயிர் தருதல. இப்ப யாருக்கு அவள் மனைவியா இருப்பா? இப்ப இயேசு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார், ஆமா, முதல்ல என்ன சொல்றாருன்னா, ஏ வசனம் எதுக்கு எழுதியிருக்குன்னு படிப்பாங்கல்ல. இன்னைக்கு நிறைய கவனிக்க, இந்த வார்த்தை ரொம்ப நம்ம கவனிக்கணும் பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஊழியத்துல, இன்னைக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு திருச்சபைக்குள்ள விசுவாசிகளானாலும் ஊழியர்களானாலும் நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, எதுக்காக வேத வசனம் எழுதியிருக்குது அப்படிங்கறதே நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்ல. நமக்கு ஏற்றார் போல அந்த வசனத்தை திணிக்க பழகிவிட்டோம். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல ஆல்மோஸ்ட் எல்லா பிள்ளைகளையும் அதை சொல்வார் ஆண்டவர், நான் என்னடா சொல்லியிருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க. ஒருவேளை நம்முடைய வீட்டுல நம்ம பிள்ளைங்கிட்ட ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுக்குறோம், அவங்களை செய்ய சொல்றோம், அவங்க தப்பா செய்யுமோ நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படிதான் இயேசு கடித்துக் கொள்றார், நான் எதற்காக மோசேயினுடைய பிரமாணங்களை எழுதி கொடுத்தேன், நீ அதை எதுக்கு கொடுத்து ஜாயின் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, மரித்தோர் உயிரோடு எழுந்திருக்கும் போது கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற. இப்போ இயேசு என்ன சொல்றாருன்னா, யாரும் இல்லை, அங்க கொள்வனை இல்லை,
ஏழு பேர் வந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏழு பேருக்கு மனைவியா இருந்த இவள் வந்தாலும் பிரச்சனை இல்லை, எல்லாரும் இப்படிதான் இருக்க போறாங்க. ஆமா, வசனம் இப்படிதான் சொல்லியிருக்கு. ஆனா நம்ம ஒரு ஊழியக்காரன் மட்டும் போனா தகப்பன் தகப்பனாகவே இருக்கிறான், மனைவி மனைவியாகவே இருக்கிறாள், அதுதான் எனக்கு எப்படி புரிய மாட்டேங்குது. இயேசு சொல்றார் கொள்வனையும் இல்லை, எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க. அப்பனா எப்படி அடையாளம் தெரியும்? நம்ம ஆட்கள் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டா என்னுடைய தகப்பனாரை ஆண்டவர் கவுன்சில் வச்சிருக்கிறார், என்னுடைய மனைவி அங்க மாவாட்டிட்டு இருந்தா, அவன் அங்க குளிச்சுட்டு இருந்தா, தண்ணியம் வந்து ஊத்துறான், என்னெல்லாம் கதவுறாங்கப்பா. அப்ப இயேசு அவன் என்ன சொல்வார்? நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாது இருக்கிறார்கள் அல்லவா, தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள். அதனாலதான் நீங்க கதை கதையா விடுறீங்க. அதை கேட்கிற ஜனமும் அதை கேட்டு அப்படியே அப்பா உடனே நம்மளுங்க கல்யாணமான மனைவிட்ட இங்க இருக்கிறதே பெரிய வேதனை. இவன் சொல்லுவான் அங்க, ஏய் நீ தான்ப்பா எனக்கு எல்லா காலத்திலும். ஆண்டவர் சொல்றாரு இங்க படுற இங்க வேதனை இங்கோட முடிச்சுட்டோம், அங்க இன்னும் இல்லை. சொல்லுங்க கொள்வனே இல்லை. ஆமா, நீ ஃப்ரீயா இருக்கிற நல்ல கவனிங்க. அப்ப அங்க வந்துட்டு ஆண்டவர் அந்த ரிலேஷன்ஷிப் அந்த உறவுகள் எல்லாம் சொல்லல, தெளிவா எழுதியிருக்குது. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, ஸ்தலத்து ஆயத்தம் பண்ணுகிறவரே சொல்றார், நாங்க அப்படி வைக்கலங்கிறார். ஆனா நல்ல தூங்காம அரவர தூக்கத்துல முடிச்சுட்டு நான் பார்த்தேன் என்னத்தையோ கதை விடுறாங்க. நம்முடைய மனக்கண்கள் தான் திறக்கப்படும், வேற என்ன செய்ய. சரி, அதோட சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோவின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கிறீர்கள். இப்போ அவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டார். கொள்வனே இல்லை, கொடுப்பனை முடிஞ்சு போச்சு. அவங்க கேட்ட கேள்வி இப்ப எக்ஸ்ட்ரா சொல்றார். என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு மோசேயின் ஆகமத்தை குறித்து தெரியாதா? ஏன் சொல்றார் அப்படின்னா, சதுசேயர்களை குறித்த வரைக்கும் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல 39 புத்தகங்கள் இருந்தாலும் வேற அந்த 5 ஆகமங்கள் சொல்லக்கூடிய காரியங்களுக்கு மேலதான் என்னுடைய கவனங்கள் என்ன செய்யும் அதிகமா இருக்கும். அப்படி 5 ஆகமங்களிலேயே ஆண்டவர் யார் என்றும் உயிர்த்தெழுதல் இன்னது என்றும் சொல்லியிருக்கிறதே உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்கிறார். அவர் சொல்லக்கூடிய அந்த காரியத்துக்கு பின்னால இருக்கக்கூடிய சம்பவம் என்ன? யாத்திராங்களின் புஸ்தகம் 3 அதிகாரம் 6 நான் ஆபிரகாமின் தேவனும் நல்ல கவனிங்க. இப்ப மோசேயுடைய நாட்களிலேயே ஆபிரகாமும் இல்லை, இங்க சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பிதாக்கள் யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்றாரு இவர்களின் தேவன், நான் ஆபிரகாமின் தேவன்கிறார், நான் ஈசாக்கின் தேவன்கிறார். அப்படின்னா அவர் மரித்தவர்களின் தேவனா? மரித்தவர்களுடைய பெயர்களில் தேவன் அழைக்கப்படுகிறார். அவர்கள் உயிர்த்தெழுவார்கள் என்பதனால் அல்லவா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில தேவன் ஆபிரகாமின் தேவன் என்று அழைக்கப்படுகிறார். எப்படி சதுசேயரை நீங்கள் உயிர்த்தெழுதலை நம்பாமல் இருக்கிறீர்கள்? கேள்வி என்ன? ஏ, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று எழுதியிருக்கியா? அப்படி எழுதியிருக்கா செத்து போன கடவுள் மனுஷன் பேரு ஆண்டவர் கடவுளா இருக்கிறாரு? இல்ல, என்ன சொல்றாரு, மறித்த ஆபிரகாம் உயிரோடு எழுந்திருப்பான், ஆகவே அந்த ஆபிரகாமின் பெயரிலே இவர் அழைக்கப்படுகிறார். ஈசாக்கு எழுந்திருப்பான், ஆகவே அந்த உயிர்த்தெழுதல் அடைய போகிற அந்த ஈசாக்கின் பெயரிலே இவர் அழைக்கப்படுகிறார். மறித்த முற்பிதாக்கள் அவர்கள் உயிர்த்தெழும்புவார்கள், ஆகவே அவர்களுடைய பெயர்களிலே இவர் என்ன செய்யப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். மோசேயுடைய ஆகமங்களை விசுவாசிக்கிற சதுசேயராகிய நீங்கள் உயிர்த்தெழுதலை எப்படி நம்பாமல் இருக்கிறீர்கள்? அப்போ இவங்க அவரை குற்றப்படுத்தலாம்னு போனா அவர் அவங்களுடைய கரெக்டான டாக்டரிங்லயே பிடிச்சிட்டார். என்ன உயிர்த்தெழுதலை குறிச்சு யாரு பேச வந்திருக்கிற? நான் இப்படி படிக்கும் போது நான் கொஞ்சம் மனசுல கற்பனை பண்ணி கொடுத்தது, சதுசேயர் அப்படி முன்னாள் நின்று இயேசுட கேட்கும் போது இயேசு என்ன நினைச்சிருப்பாருனா, நம்ம ஊர்ல சண்டை போடும்போது அப்படி சட்டை எடி பிடிக்கிற மாதிரி இப்படிலாம் எழுதியிருக்கும் எனக்கு தெரியா. நல்ல கவனிங்க, எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உயிர்த்தெழுதலை குறித்து உங்களுடைய நம்பிக்கை என்ன? ஏன்னா நம்முடைய தேசத்துல பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது.
சில மதம் என்ன சொல்லுகிறது என்றால், நீ நல்லது செய்தால் மறுபிறவி பெறலாம் என்று சொல்லுகிறார்கள். என்ன செய்யலாம்? மறுபிறவி. அப்படி இல்லைன்னா காக்காவா குருவியாவா இருப்ப. நம்மளை பொறுத்தவரை, அப்படிப்பட்ட நம்பிக்கை உள்ளவர்களுக்கு பொறுத்தவரைக்கும், அவர்களுடைய முற்பிதாக்கள் ஒருவர் கூட மறுபிறவியில் மனிதனாக வரவில்லை. இருக்கிறீங்களா? ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் அவன் சாப்பாடு போட மாட்டான். யாருக்குதான் சாப்பாடு வைப்பான்? அவனுக்கு தெரியும், இந்த ஆள் செத்து போன காக்காவை தான் வருவார். ஆனா எங்க அப்பா நல்லவர் அப்படின்லாம் பேசுவான். எங்க அப்பா நல்லவர். ஆனா சோறு போடுறதுன்னு வந்துட்டா மனுஷனுக்கு போட மாட்டான். எதுக்குதான் போடுவான்? ஏன்னா அவனுக்கு தெரியும் அவரை மறுபிறவியில எப்படிதான் வந்திருப்பாரு. சொல்லுங்க, காக்காவை தான் வந்திருப்பாரு. அப்ப அவர் நல்லதே செய்யலையா? நல்ல கவனிங்க. அப்ப முட்டாள்தனமான நம்பிக்கைகளை மதங்கள் சனங்களுக்கு போதித்து சனங்களுக்கு சனங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கு. யோசிச்சா போதையா? நீ சொல்ற உங்க அப்பா நல்லவர், நல்ல நன்மை செஞ்சாரு அப்படின்னு சொல்ற. அப்படின்னா அவரை உன்னுடைய நம்பிக்கையின்படி மறுபடியில் யாராதான் வந்திருக்கணும். சில நேரம் பார்த்தா பேரனை பார்த்து சொல்ற எங்க தாத்தா மாதிரியே இருக்கிற, சில நேரம் பார்த்தா காக்காவுக்கு சோறு வைக்கிற. எதையா நியாயம்? எது சரி? இப்படியும் சில நம்பிக்கைகள் என்ன செய்யுது? இன்னும் ஒரு சில மதத்தினுடைய நம்பிக்கைகள் எப்படி இருக்குன்னா, எல்லாம் தீவிரவாத இயக்கத்துல சேர்ந்து உயிரை கொடுத்தா அவன் சொல்றான் 72 தேவதைகள் உனக்கு கிடைப்பாங்க. அதுதான் அவனுடைய மார்க்கம் கற்றுக் கொடுக்கிற உயிர்த்தெழுதலை குறித்த நம்பிக்கை, மறுமையை குறித்த நம்பிக்கை. எய்தியர்களை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பிக்கை அப்படின்னா, அவங்க சாப்பிடுற பொருள் எல்லாம் கெட்டு போகாம கூடவே வச்சிருக்கணுமா? ஏன்னா ஒருவேளை உயிர்த்தெழுதல் நடந்துச்சுன்னா அந்த நேரத்தில் சாப்பிடுறது போதுமை வேணும் இல்ல, தேன் வேணும் இல்ல. அதனாலதான் பிரமிடுகள் எல்லாம் மம்மீஸ் வைக்கும் போது என்ன வைக்கிறாங்க? ஆமா, இதெல்லாம் வைக்கிறாங்க. ஒருவேளை உயிரோடு ஒருவேளை எழுப்பிட்டு அந்த நேரத்தில் இவர் பசியில் என்ன செஞ்சிடக்கூடாது, இருந்துடக்கூடாது. அதனால கொஞ்சம் போதுமையும் கொஞ்சம் தேனையும் வச்சுட்டா அவன் உயிரோடு எழுந்திருக்கும் போது சாப்பிடுவான். இது எகிப்தியருடைய நம்பிக்கை. இந்தியாவில் அதாவது பழங்குடி மக்கள் என்று சொல்லக்கூடிய வேட்டையாடக்கூடிய அப்படிப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க சாகும் போது அவங்க கூட சேர்த்து வில்லையும் அம்பையும் புதைக்கணும். சரீரம் புதைக்கப்படும் போது என்ன செய்யணும்? அப்படி புதைச்சா அவங்க உயிரோடு எழுப்பும் போது அடுத்த பிறவியில அவங்களுக்கு நல்ல ஒரு போராட்ட களம் இருக்குமா? அவனை பொறுத்த வரைக்கும் அப்பவும் போராடிதான் சாப்பிடணும்னு நினைக்கிறான். அதுவும் ஒரு நம்பிக்கை இருக்கு. சில கொரிந்து பட்டணத்தில் இருக்கக்கூடிய கிரேக்கர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்க வாய்க்குள்ள கொஞ்சம் காயின்ஸ் போட்டு விடுவாங்க, நம்ம ஊர்ல நெத்தில வைப்பாங்க. அது எதுக்குங்கிறது எனக்கு தெரியல. இதை படிச்சபோது எனக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. வாய்க்குள்ள என்ன செய்வாங்களா? காயின்ஸ் போட்டு விடுவாங்களா? உயிர் தெரிந்தார்னா அந்த நேரத்தில் பண செலவுக்கு இவன் எங்க போகணும்? சிரிக்கிறீங்க. இதுதான் இன்னைக்கு ஜனங்கள் நம்பிட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள்ள ஆண்டவர் கொடுத்திருக்கிற உயிர் தெரிந்தின் நம்பிக்கை என்ன தெரியுமா? நாம் மறிக்கல, நம்ம விதைக்கப்படுகிறோம். நாம் மருத்துவமாக்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவை போன்றவர்களாக நாம் மாறப்போகிறோம். ஐயா, இந்த உலகம் எனக்கு கற்றுக் கொடுக்கிற உயிர்த்தெழுதலை குறித்த அல்லது மறுமையை குறித்த நம்பிக்கை எல்லாம் வித்தியாசமானது, ஒன்றுக்கும் உதவாதது. ஆனா இயேசு கிறிஸ்து அதற்கு முன்னோடியாக இருந்து எனக்காக மறித்து, எனக்காக அடக்கப்படப்பட்டு, எனக்காக உயிர்த்தெழுந்து அது எப்படி இருக்கும்ங்கிறத காமிச்சுட்டு போயிருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர் மறித்தார், அவர் உயிர்த்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாம் சாட்சிகள். இன்றைக்கு நான் ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஒரு நாள் வரும், நான் மறித்தாலும் அவர் என்னை உயிர்த்தெழச் செய்வார். அப்ப இயேசுவை பின்பற்றதான் காரணம். இதுல கிறிஸ்தவ மார்க்கத்துக்குள்ள இந்த மார்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயக்கம் இருக்கிறது. லேட்டர் டே சயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்கத்தை தோற்றுவித்த ஒரு மனிதன் ஜோசப் ஸ்மித். அவன் தன்னுடைய 39 வயதுல கொடியவர்களால் சுட்டுக் கொள்ளப்பட்டான். அவன் இருக்கும் போது ஒரு காரியத்தை போச்சான, அவனுக்கே என்னங்கிறது தெரியல.
அந்த ஜோசப் சிமித்துங்கிறவன் என்ன சொன்னானா, நான் அனுமதி யாருக்கெல்லாம் கொடுக்கிறோம் அவர்களுக்கு முதலாவது இரண்டாவது ராஜ்யத்துல எல்லாம் பங்கு கிடைக்கும் என்று. உங்க சொந்தக்காரன் யாராவது ரிலேட்டட் சென்ஸ்ல இருந்தாங்க சொல்லுங்க, அவனுக்கே கிடைக்குமான்னு தெரியல. 39 வயதுல கொடியவர்களால சுட்டுக் கொல்லப்பட்ட ஜோசப் ஸ்மித் சொல்றான், நான் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றேனோ அவங்களுக்கு தான் முதலாவது இரண்டாவது மூன்றாவது ராஜ்யத்தில் பங்கடையும் என்று பங்கடைவார்கள் என்று அவனும் இந்த பைபிள் தான் வச்சிருக்கான். நம்ம சபையில முதல்ல வந்துட்டு இருந்த ஒரு வாலிபர் பையன், என்னன்னே தெரியாம இந்த மார்மன்ஸோட நியூ டெஸ்டமெண்ட் அப்படின்னு சொல்லி தனியா ஒன்று இருக்குது. அவங்க தனியா ஒரு நியூ டெஸ்டமெண்ட் வச்சிருக்கிறாங்க. நம்ம ஆளுங்களுக்கு பாருங்க, இந்த கரெக்ஷன் பண்றதே பிடிக்கிறது இல்ல. இப்ப சபைக்கு வர்றது எதுக்கு பாஸ்டர் சொல்றாருன்னே தெரியல. அந்த புதிய ஏற்பாட்டினுடைய உபதேசம் என்ன? ஜோசப் ஸ்மித் என்கிறவன் யாருக்கு ரெக்கமெண்ட் பண்றானோ அவனுக்கு தான் உயிர் தருதல்ல முதலாவது இரண்டாவது மூன்றாவது ராஜ்யத்துல பங்கடைவான் அப்படின்னு அவனுடைய அந்த அந்த உபதேசம் சொல்கிறது. ஆனா வேதம் அப்படி சொல்லலையா? வேதம் நம்ம உயிர் தருவோம். இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று நமக்கு வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்போம் என்பதே நம்மை குறித்த ஒரு பெரிய நம்பிக்கையாக இருக்கிறது. அப்போ நான் யார், நான் எந்த நம்பிக்கையில வாழ அழைக்கப்பட்டிருக்கிறேங்கிறத குறிச்ச ஒரு தெளிவு இருக்கணும். அங்கே கொள்வதை இல்லை, கொடுப்பதை இல்லை, அங்கே எல்லாரும் எப்படி இருப்பாங்களோ தேவ தூதர்களைப் போல மகிமை அடைந்த சரீரத்தோடு. அதனால தான் யோவான் சொல்றார், நாம் எவ்விதமா இருப்போம் என்று இன்னமும் நமக்கு வெளிப்படவில்லை, ஆகிலும் அவர் இருக்கிறவண்ணமாகவே நாம் அவரை என்ன செய்ய போகிறோம், தரிசிக்க போகிறோம். இயேசு சொன்னார், தேவ தூதர்களை போல இருக்கிறீங்கன்னு. யோவான் சொல்றார், இல்லப்பா இன்னும் வெளிப்படல, அது எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு மகிமை அடைந்த அவரை போலவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம். நிச்சயமாக நான் காக்காவாகவோ குருவியாகவோ இருக்க மாட்டேன். அப்போ இந்த இடத்துக்குள்ள இயேசு சொல்ற காரியம் என்னன்னா, எப்பா மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி நான் ஆபிரகாமின் தேவனும் நான் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமா இருக்கிறேன் என்று தேவன் முச்சடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? அவர் மரித்தோருக்கு தேவனாயிராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாயிருக்கிறார். ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். அவர் ஜீவனுள்ளோருக்கான தேவன், அவர் மரித்த கடவுள் அல்ல, அவர் உயிர் தெழுந்திருக்கிறார். அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் பிழைப்பார். அதனால சொன்ன, நானே ஜீவனும் உயிர் தெழுந்தருமா இருக்கிறேன். அப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை பார்த்து அன்றைக்கு மதவாதிகள் கேட்ட கேள்விகளுக்கு இயேசு பதில் சொல்கிறார். அப்படி பதில் சொல்லும் போது அவங்க கேட்ட கேள்விக்கான பதிலும் இருக்கிறது, அவர்களுடைய கொள்கை சார்ந்த காரியங்களுக்கும் என்ன இருக்குது, பதில் இருக்குது. அதே நேரத்தில் இயேசுவும் அவர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு குரூப் டிஸ்கஷன் நீங்க வீட்லேயோ அல்லது சபையாகவோ ஒரு குழுவாகவோ இந்த அதிகாரத்தை நீங்க எடுத்துட்டு படிச்சீங்கன்னா நிச்சயமாகவே அந்த நேரம் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரமாகும். சும்மா ஒரு நாள் ரெண்டு நாள் லீவு கிடைச்சுன்னா வீண் அடிச்சிடாதீங்க. உட்கார்ந்து இந்த ரெண்டு அதிகாரத்துக்குள்ளையும் இயேசு கேட்ட 7 கேள்வியை வச்சு நீங்களும் கேள்வியை கேளுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க, ஒரு முடிவுக்கு வாங்க. வேதம் என்ன சொல்கிறது என்கிறது அடிப்படையில் தயவு செய்து தப்பான எண்ணம் கொள்ளாதீர்கள். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய மிகவும் முக்கியமான இன்னொரு வார்த்தை, இயேசு கிறிஸ்து 3 ஊழியம் செஞ்சு தன்னுடைய அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாவற்றினாலும் தான் இரட்சகர் என்றும் தான் ஒரு மேசியா என்றும் தன் மூலமாய் கிடைக்க போகிற ஒரு இரட்சிப்பை குறித்தும் அவர்களுக்கு ஜனங்களுக்கு திட்டமா சொல்லிட்டார். இப்ப கடைசி மணி துளி, இப்ப கூட சனகரி சங்கத்தை விட்டு வைக்கல, ஏரோதியார் அந்த அந்த குரூப்பை விட்டு வைக்கல, பரிசேயர்களுக்கு அடுத்த சதுசேயர்களுக்கு எல்லாரோடும் இயேசு பேசுதான். ஆனா இந்த ஜனங்கள் கேட்டாங்களா தெரியல. ஏன்னா பின் நாட்கள்ல ஸ்தேவான் என்கிற பரிசுத்தவான் தன்னுடைய பிரசங்கத்துல இப்படி ஒரு வார்த்தையை சொல்றான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7 அப்போஸ்தலர் 7 51 52 கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனப்படாதவர்களே,
உங்கள் பிதாக்களை போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரனுடைய வருகையை முன்னறிவித்தவர்களையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகர்களுமாயிருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள். யோசு மரணையா? இவ்வளவு திட்டமாக தெளிவாக இயேசு மேசியா என்பதை அந்த எல்லா குழுவினருக்கும் இயேசு விவரித்து சொல்லியும் கூட பின்னாட்களிலே அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அதை தொடர்ந்து இங்கு சபை உருவான பிறகு ஸ்தேவான் என்கிற பரிசுத்தவான் பிரசங்கிக்கும் போது சொல்கிறான், ஐயா நீங்கள் அவரை கொலை செய்த துரோகிகளாக இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கிறீர்கள். நீங்கள் மனங்காக்கத்துள்ளவர்களாக இருக்கிறீர்கள். அப்படின்னா என்ன? என்னதான் விவரித்து சொன்னாலும் என்னதான் ஜனங்களுக்கு அந்த காரியங்களை விளங்கப்படினாலும் நான் நினைச்ச நான் பிடிச்ச மயிலுக்கு மூணு கால் தான் இருக்கிறவங்களை பார்த்து இங்க ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எதுவரைக்கும் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்க போறீங்க? உங்களுடைய பிதாக்கள் செய்தது போலவே நீங்களும் இப்பொழுது துரோகிகளாய் மாறி இருக்கிறீர்களே, இப்பொழுதாயிலும் நீங்கள் மனம் திரும்ப மாட்டீர்களா? இதை சொன்ன உடனே அவங்க என்ன பண்றாங்க? பல்லை கடித்து இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவனையும் கொள்றதுக்கு நினைக்கிறாங்க. கவனிங்க, அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு இடத்துல இதெல்லாம் கேட்டாங்களே தங்களை திருத்திக் கொள்வதற்காகவா? அவரை பேச்சு அகப்படுத்தும்படி அல்லவா கேட்டார்கள்? இன்னைக்கு நம்ம நிறைய கேள்விகளெல்லாம் கேட்கிறோம். ஆண்டவர் கூட வளரணுங்கிறதுக்காகவா? அல்லது எனக்கு ஞானம் இருக்கிறது, எனக்கு வேதத்தினுடைய அறிவு இருக்கிறது என்பதை காண்பித்துக் கொள்வதற்காகவா? அல்லது மற்றவர்களை அகப்படுத்த வேண்டும் என்பதற்காகவா? நாம் யாருக்கு எதிர்த்து இருக்கிறோம் என்று தெரியுமா? தேவ சபையே, கேட்கிறது நல்லது, ஆனா கேட்டுட்டு ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் காட்டும் போது அந்த வெளிச்சத்துல நடக்கிறது உண்மையா அதுதான் சரியானதா இருக்க முடியும். இங்க இயேசுவை கேட்ட இரண்டாவது கேள்வியுடைய கடைசி சாராம்சம் என்ன? தேவனுக்குரியதை தேவனுக்கு செய்துள்ளேன். தேவனுடைய மேலெழுத்தும் சுரூபமும் எங்கே இருக்கிறதோ அதை தேவனுக்கு செலுத்து. எங்கே மேலெழுத்து எங்கே சுரூபம் இருக்குது? என் மேலதான் இருக்குது. என்னதான் நான் தேவனுக்கு செலுத்தணும்? மூணாவது கேள்வியாக நாங்கள் கேட்கப்பட்ட கேள்வியில் என்னது? ஏ அவர் மரித்தோரின் தேவனாயிராமல் அவர் ஜீவனோருக்கான தேவனாக இருக்கிறார். அவர் ஆபிரகாமின் தேவனும் அவர் ஈசாக்கின் தேவனும் அவர் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிறார். அப்போ மரித்தோருடைய நம்முடைய உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை என்ன? ஏதாவது இருக்குதா? மறுவிலையை குறித்து நமக்குள்ள நம்பிக்கை இருக்குதா? என்ன சொல்லுது? நம்ம விதைக்கப்படுகிறோம், ஒரு நாள் வரும், நான் அவரை போலவே என்ன செய்வேன்? உயிர்த்தெழுவேன். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன செய்வாங்களா? எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோடு கூட என்ன செய்வோம்? எதிர்கொண்டு போவோம். இதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிற வார்த்தை. அங்க போன பிறகு கொள்வனை இல்லை, கொடுப்பனை இல்லை, அங்கே இருக்கிறவர்கள் எல்லாரும் தேவர்களை போல இருப்பார்கள். அப்போ அங்க அப்பாவை பார்த்தேன், மகனை பார்த்தேன், பேரனை பார்த்தேன், கொஞ்சம் கவனமா இருங்க. ஸ்கூல்ல நம்ம பிள்ளைங்க யூனிஃபார்ம் போட்டு மொத்தமா அனுப்பும் போதே நம்ம பிள்ளை எதுவும் தெரிய மாட்டேங்குதா? லஞ்ச் பேக்க தான் நான் பார்ப்பேன். அப்படிதான் குறிப்பு அடையாளம் தெரிஞ்சுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, யாருமே கண்டுபிடிக்க முடியாதுன்னா இவன் மட்டும் கண்டுபிடிச்சதான். என் மகன் அங்க இருக்கிறாங்க, என்னையா நியாயம்? வேதத்தை வாசிக்கிறது இல்லையா? பரிசுத்தாவிக்கு இன்னும் எதிர்த்து நிற்க போறோமா? இல்ல, நாம் தேவனுடைய பிரமாணங்களை விசுவாசிக்கிறவர்களாக இருப்போம். அதன் அடிப்படையில நாம் ஆவிக்குரிய சரீர ரட்சிப்பை பெற்று தேவனுக்கு மகிமையாய் சாட்சியாய் வாழ்வோம். எழுந்திருப்போம்.